பெருமாளுக்குள்ளே புஷ்பம் அந்த புஷ்பத்திலேயே தாயார்
அடிமை செய்த மார்பன் பூவந்தமாது பொருந்திய மார்பன். இத வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும். பூமன்னமாது பொருந்திய மார்பன் கவா புகழ் மலைந்த மாமன்ன அடிபணந்து இந்த மண் இந்த மாறன் மறிக்கும் அது வரைக்கும் வரணும். நான் பூமன்னமாது பொருந்திய மார்பன் அந்த தாயாரை தமிழ வைத்துக் கொண்ட மார்பனான அந்த எம்பெருமானுக்கும் கமா அங்க புல்ஸ்டாவிற்கும் ஆனா அர்த்தம் படி பார்த்தால் இப்படிதான் பொருந்திய மார்பம் புகழ்படைந்த பாவன்னவாரன் அது வரைக்கும் அது வரைக்கும் மாறன் இவர்களுக்கெல்லாம் மாறன்னு சொன்ன அந்த மாறன்றதுக்குள்ள எல்லா ஆழ்வார்களும் அடக்கம் ஆச்சாரியர்களும் அடக்கம். அதனால ஒரு அது பாருங்க ஒரு ரெண்டே சென்டென்ஸ் ரெண்டு சென்டென்ஸ் கூட இன்னும் முழுசு ஆகல. அதற்குள்ளே சுவாமி ராமானுஜர் யாருக்கெல்லாம் அடிமை செஞ்சுட்டேன்னு சொல்லி முடிச்சிட்டு பாரு போல. இதுதான் இங்க ஒரு அற்புதமான விஷயம் இந்த கிரந்தத்துல. மாறன் அப்படின்னா என்ன ஒயின்னா சுவாமி நம்மாழ்வாரின் முதல் பிரபந்தமான திருவருத்தத்திலேயே கடைசி பாசத்துல சொல்வார் மாறன் விண்ணப்பம் செய்த இன்னூரும் வல்லார் அப்படின்னு. தம்முடைய முதல் பேரே நான் மாறன் தான் அவர் சொன்னார். மாறன் அப்படின்னா என்ன ஒய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன்.